ஜாலில் குளித்துக் கொண்டிருந்தவருக்கு ஏற்பட்ட துயரம். ஜனாதிபதி ரணிலே பின்தள்ளிய மத்திய வங்கி ஆளுநர். இலங்கையை நோக்கி விரையும் பாரிய கப்பல்கள் வெளியாகும் காரணம். சுற்றுலாத்துறை அமைச்சர் எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கை. உணவா கல்வியா என்ற பிரச்சனையே தற்போது பெற்றோர்களுக்கு உள்ளது. ரோகிணி கவிரத்ன. கொழும்பு அரசியலில் ஏற்படவுள்ள மாற்றம். ரணிலுடன் பேரம் பேசும் எதிர்கட்சிகளை சேர்ந்த பலர். இன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்டுள்ள கட்டணங்கள். தமிழர் பகுதியில் நடந்த இரட்டை கொள்ளை. குற்றவாளிகளுக்கு நீதிபதி இளஞ்செழியன் பிறப்பித்த கடுமையான உத்தரவு. மட்டக்களப்பு போலீசார் விசேட நடவடிக்கை. இருவர் கைது. மதுபான சாலையை திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட வேண்டாம் என வலியுறுத்தி போராட்டம். ஜாழ் தென்வராட்சி வரணி பகுதியில் உள்ள குளத்தில் மூழ்கி உயிரிழந்த நபரின் சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது. வரணி குடமியன் குளத்தில் நேற்று மாலை குளிக்க சென்றிருந்த 37 வயதான நபர் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்தார். இந்நிலையில் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் காணாமல் போனவர் இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். மேலும் சம்பவம் தொடர்பாக கொடிகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதூர் பகுதியில் கசிப்பு விற்பனையில் ஈடுபட்ட இரண்டு வீடுகள் நேற்று அதிகாலை முற்றுகையிடப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த வீடுகளிலிருந்து பெரும்பளவான கசிப்புகள் மீட்கப்பட்டுள்ளதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு நகர் மற்றும் அதனை அண்டிய பகுதிகளில் சட்டவிரோத போதைப்பொருள் பாவனை மற்றும் விற்பனைகளை தடுப்பதற்கு மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தில் போதை ஒழிப்பு பிரிவு மற்றும் போலீஸ் புலனாய்வுத்துறை இணைந்து விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இதன் அடிப்படையில் மட்டக்களப்பு போலீஸ் புலனாய்வுத்துறைக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் புதூர் பகுதியில் இரண்டு இடங்கள் மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் போதை ஒழிப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டு அங்கிருந்த பெரும்பளவான கசிப்பு மேற்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் நிலையத்தின் போதை ஒழிப்பு பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் கஜநாயக்கு போலீஸ் ஆயர் டி கிருபாகரன் ஆகியோர் தலைமையிலான போலீஸ் குழுவினர் இந்த முற்றுகையினை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது ஒரு வீட்டிலிருந்து 40,000 மில்லி லிட்டர் கசிப்பும் இன்னொரு வீட்டிலிருந்து 10,000 மில்லி லிட்டர் கசிப்பும் மீட்கப்பட்டதுடன் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களையும் கைப்பற்றப்பட்ட கசிப்பையும் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நியூரேலியா வெலப்பனை நெல்தண்டாகி நகரில் மற்றொரு மதுபான சாலையை திறப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என வலியுறுத்தி நில தண்டாகின நகரில் நேற்று போராட்டம் ஒன்று கொண்டாடப்பட்டுள்ளது. நெல் தண்டாகின நகரவாசிகளும் அதனை சூழவுள்ள கிராமங்களில் வாழும் மக்களும் இணைந்து இப்போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நெல் தண்டாகின நகரில் ஏற்கனவே மதுபான சாலை ஒன்று உள்ள நிலையில் மற்றொரு மதுபான சாலையை திறப்பதற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் இப்பகுதியில் சமூக நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகலாம் எனவும் எளிய சமுதாயம் சீரழிக்கப்படலாம் எனவும் போராட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறித்த நகரத்துக்கு பல அத்தியாவசிய விடயங்கள் தேவைப்படும் நிலையில் இதற்காக மதுபான சாலையை திறப்பதற்கு உடனடியாக அனுமதி வழங்கப்பட வேண்டும் என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதேவேளை மதுபான சாலையை திறப்பதற்கான அனுமதி பத்திரம் இரத்து செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். இப்போராட்டத்தால் நெல்தண்டாகின நகரின் இயல்பு நிலை ஸ்தம்பிக்கமடைந்து தொடர்ந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். மார்ச் மாதத்திற்குள் நாட்டிற்கு 9 கப்பல்கள் வருகை தரவுள்ளதாக துறைமுகங்கள் கப்பல்துறை மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா தெரிவித்திருந்தார். இதற்கமைய இலங்கையை நோக்கி பல சொகுசு கப்பல்கள் விரைந்த வண்ணம் உள்ளன. அந்த வகையில் சுமார் 2,000 பயணிகளுடன் பாரிய கப்பல் ஒன்று கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. இந்நிலையில் மற்றொரு சொகுசு கப்பலான எம்பி அசமாரஹெஸ் டிசம்பர் 5 தேதி வரும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் அறிவித்துள்ளது. மென்சி 5 கப்பலின் வருகைக்கு பின்னர் எம்பி அசமாரஹெஸ் எனும் கப்பல் இந்த ஆண்டு ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்தில் நிறுத்தப்படும் 2வது பயணக் கப்பலாக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
எம்பி அசமாரு ஹெஸ்டேனம் கப்பல் 2000 உருவாக்கப்பட்ட பயணிகள் கப்பலாகும். மேலும் இது மால்டாவின் கொடியின் கீழ் பயணிக்கிறது. அதன் சுமந்து செல்லும் திறன் 30,277 மெட்ரிக் டன் மற்றும் அதன் தற்போதைய பரிவு 5.9 மீட்டர் எனவும் மொத்த நீளம் 181 மீட்டர் மற்றும் அகலம் 25.46 மீட்டர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மென்சி ஃபைவ் கப்பலின் வருகை தந்த பயணிகள் கொழும்பு ஜால் தேசிய பூங்கா உடவளவில் வனவிலங்கு பூங்கா மற்றும் பல இடங்களுக்கு சென்றுள்ளனர். இதேவேளை பயணிகள் மத்தியில் பிரபலமான இடங்களாக புந்தள தேசிய பூங்கா, ஹம்பாந்தோட்டை தாவரவியல் பூங்கா, காளி மற்றும் கதிர்காமம் என்பன அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இலங்கை மக்கள் மத்தியில் மிகவும் நம்பிக்கைக்குரிய நபராக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க இடம் பிடித்துள்ளார். பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை பின்தள்ளி அவர் முன்வந்துள்ளார். அதற்கமைய நாட்டு மக்கள் மத்திய வங்கி ஆளுநர் மீது 56.6% நம்பிக்கை வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மீது 44.5% மக்கள் மாத்திரமே நம்பிக்கை வைத்துள்ளனர் என தெரியவந்துள்ளது. மாற்றுக் கொள்கைக்கான மையம் நடத்திய ஆய்வில் இந்த விடயம் தெரியவந்துள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பலர் தொடர்ச்சியாக பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் எப்போது அவருடன் இணைந்து கொள்வார்கள் என்பதை உறுதியாக கூற முடியாது என நிதி ராஜாங்க அமைச்சர் ஜெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவு வழங்குவது, அமைச்சு பதவிகளை பெறுவது போன்ற பல விடயங்களை முன்வைத்து எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பலர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பேச்சுக்களை நடத்தி வருகின்றனர். அவர்கள் எப்போது இணைவார்கள் என்று உறுதியாக கூற முடியாது. பேச்சுக்களில் ஈடுபடும் அனைவரும் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்வார்கள் என்றும் சொல்ல முடியாது என்றார். இரட்டை குடியுரிமைக்கான விண்ணப்பங்கள் உட்பட பல பிரிவுகளுக்கான விசா கட்டணங்கள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளன. இரட்டை குடியுரிமை வழங்குவதற்கான கட்டணம் 345,000 ரூபாயிலிருந்து 2,000 அமெரிக்க டாலர்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அது 7,00,000 ரூபாய்க்கும் அதிகமான கட்டணமாகும். அத்துடன் குடியுரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் சான்றிதழ் நகல்களுக்கான கட்டணம் 1,150 ரூபாயிலிருந்து 2,000 ரூபாவாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதிவிட வரையாளர் திட்ட விசா திட்டத்தின் கீழ் விசா வழங்குவது 200 அமெரிக்க டாலர்களாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகல்வி திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தவிர மேலும் பல பிரிவுகளில் விசா கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. நாட்டின் மந்தபோசனை தொடர்பில் ஆராய்ந்து நீண்டகால கொள்கை திட்டத்தை வகுக்க பாராளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்க வேண்டும். பாதுகாப்பு அமைச்சுக்கு 410 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான மனிதவளம் இருந்தால் நாட்டின் பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என்பதை ஜனாதிபதி விளக்கிக் கொள்ள வேண்டும். தமது பிள்ளைகளுக்கு உணவா அல்லது கல்வியா என்ற பிரச்சினையை பெற்றோர் தற்போது எதிர்கொண்டுள்ளார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிண கவிரத்ன தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற 2023 வரவு செலவு திட்டத்தில் கல்வி மற்றும் மகளிர் சிறுவர் அலுவல்கள் மற்றும் சமூக வலுப்படுத்துகை அமைச்சர்களுக்கான நிதியொதுக்கீடு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளிக்கு இரட்டை மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளதுடன் இறந்தவரின் நகைகளை கொள்ளையடித்தவர் எனவும் குற்றம் சாட்டப்பட்ட அதே குற்றவாளிக்கு மேலும் 20 கடூழிய சிறை தண்டனை விதித்து வவுனியா மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இவ்வழக்கு விசாரணை இன்று எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்த இருவரும் 19/1/2012 மிகவும் கொடூரமான முறையில் வெட்டப்பட்டு விரல்களில் இருந்து மோதிரங்களை அகற்றுவதற்காக விரல் வெட்டி துண்டிக்கப்பட்டு தலையில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மரணம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டது. முதலாவது சந்தேக நபரிடமிருந்து இறந்தவரிடமிருந்தும் கொள்ளையடிக்கப்பட்ட கைத்தொலைபேசிகள் போலீசாரினால் மீட்கப்பட்டன. அனைத்து சாட்சியங்களையும் பரிசீலித்த நீதிமன்றம் முதலாம் கொலையாளியை இரட்டை கொலை வழக்கின் குற்றவாளி எனவும் இறந்தவரின் தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த குற்றத்திற்காக குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் இரட்டை மரண தண்டனை விதித்ததுடன் 20 கடூழிய சிறை தண்டனை விதித்து நீதிபதி இளஞ்செழியன் தீர்ப்பளித்துள்ளார். முதலாம் சந்தேக நபரின் சகோதரரான இரண்டாம் சந்தேக நபர் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். மேலும் நீதிமன்றத்தின் அனைத்து வழக்குகளும் அணைக்கப்பட்டு மரண தண்டனை தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது. ஜனாதிபதி விரும்பும் நேரம் விரும்பும் இடத்தில் மரண தண்டனையை நிறைவேற்றுமாறு வவுனியா மேல் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. அண்டைய நாடான இந்தியாவிலிருந்து சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைத்து வர திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை மற்றும் காணி அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் நமது நாட்டை பற்றிய தவறான கருத்துக்களை மாற்றுவது பாரிய சவாலாக உள்ளதாகவும்
அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு குறுகிய கால நடுத்தரம் மற்றும் நீண்டகால திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான விமான சேவைகளை அதிகரிப்பது தொடர்பில் இந்தியாவுடன் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இலங்கையின் சுற்றுலாத்துறையின் பிரதான இலக்கு ஐரோப்பா என்பதுடன் விசேடமாக ஜெர்மன், பிரான்ஸ் போன்ற நாடுகளிலிருந்து வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதற்கான திட்டங்கள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.